ஹலோ வெல்கம் டு காக்கா பிரியாணி. மாஸ்டர் படத்தோட டீசரை பார்த்த பிறகு கதை இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட யூடியூப் சேனல்ல ஏகப்பட்ட விஷயங்களே பேசியிருந்தாங்க. ஏன் நம்ம கூடங்க கதை இப்படி தான் இருக்கும் சொல்லிட்டு ஒரு வீடியோ கூட போட்டிருந்தோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள் பேசப்படுதுங்க. அதாவது படத்துல விஜய்க்கு போட்டோ பொம்மி அப்படிங்கிற ஒரு நோய் ஒன்று இருக்கு. அதுக்கப்புறம் ஒரு ஸ்கூல்ல வந்து பார்த்தீங்கன்னா விஜய் படுத்திருக்காரு, அந்த போர்டில் வந்து வாத்தியார பசங்களை துரத்துற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இது ரெண்டுமே நான் வந்து ஃபேக்குன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு ப்ரூவ் பண்ணுறேன். சோ வீடியோக்குள்ள வாங்க, செம்மையா இருக்கும். முதலாம தளபதிக்கு போட்டோபோபியா நோய் இருக்கா சொல்லி செக் பண்ணிடலாங்க. நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா தலைவருக்கு குடிக்கிற பழக்கம் இருக்கிறதுனால அவரால் சரியாக வெளிச்சத்தை பார்க்க முடியல. அதனால டீசலில் பல இடத்துல அவர் கண்ணாடி தான் போட்டுக்கிட்டு வராரு. அதேமாரி வெளிச்சத்தை பார்க்கும்போது ஒரு கண்ணை அரை கண்ணை மூடுறாரு. ஸோ இதனால இவருக்கு போட்டோபோபியா நோய் இருக்குன்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணி நிறைய பேர் யூடியூப்ல சொல்லிட்டு வராங்க. ஸோ நான் பார்த்த சில காட்சிகளெல்லாம் நல்லா வெளிச்சத்தை நல்லா தெளிவாக தாங்க பார்க்குறாரு நம்ம தளபதி. ஸோ இதுலேருந்து தெரியுது தளபதிக்கு இந்த படத்தில் போட்டோபோபியா அப்படிங்கிற நோயே இல்லவே இல்லைங்க. இப்போ நம்ம தளபதி ஒரு பழைய பில்டிங்கில் உள்ளே இருக்காருங்க. டேபிள் மேலே படுத்திருக்காரு, பக்கத்தில் போர்டு இருக்குது, போர்டில் வருகை பதினஞ்சு எழுதியிருக்கு. இந்த லொக்கேஷனை பார்க்கும்போது ஒரு வகுப்பறை மட்டும் தெரியுதுங்க. ஆனால் இது சிறு சீர்திருத்த பள்ளியாக கூட இருக்கலாம், இல்லை சாதாரண பாலடைஞ்ச அரசு பள்ளியாக கூட இருக்கலாங்க. ஏன்னா சிறு சீர்திருத்த பள்ளியோன்னு மென்ஷன் பண்ணலை டீசரில், அதேமாதிரி அரசன பள்ளின்னு சொல்லிட்டு எந்த விதத்துலையும் காட்டலங்க. ஸோ அங்கே மட்டும் இது ஒரு பில்டிங்கு, பில்டிங்கில் போர்டு இருக்குது, அவ்வளோதாங்க. நம்ம தளபதி பக்கத்தில் இருக்கிற அந்த பெரிய போர்டை பார்த்துட்டு நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா வாத்தியாரை வந்து பசங்க துரத்துறாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதை தான் நான் ஓப்பன் பண்ணி பார்த்தேங்க. எனக்கு பேர் அதிர்ச்சி, ஏகப்பட்ட கீவேர்டுலாம் அந்த போர்டில் இருக்குங்க. அந்த போர்டில் ரைட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு குழந்தை ஒன்று இருக்குது. குழந்தைக்கு தலையில் கிரீடம் இருக்குங்க, ஒரு அம்மா இருக்காங்க, ஒரு அம்மா கையில் வந்து பார்த்தீங்கன்னா கையில் குழந்தை இருக்குது, பக்கத்தில் வீடு இருக்குங்க, வீடு பக்கத்தில் மரம் இருக்குங்க, அம்மா வந்து வீடை பார்த்து கை கட்டுற மாதிரி இருக்குங்க. அது ஒரு தனி ஒரு இமேஜுங்க. ஸோ போர்டுக்கு லெஃப்ட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் காலை தூக்கிட்டு ஓடுற மாதிரி இருக்குங்க, தலைக்கு மேலே மூணு ஆச்சரியக்குறி. அந்த ஆள் ஓடுறதுக்கு முன்னாடி ஒரு குச்சி மாதிரி ஒன்று அந்தத்தில் பறக்கிற மாதிரி இருக்குங்க. அந்த ஆளோட டிக்கியில் கத்தி குத்து மாதிரி இருக்குங்க. அது கத்தி குத்தா இல்லை கச்சிப்பான்னு தெரியல, ஆனால் அந்த கால் தூக்கிட்டு இருக்கிற அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி மயில் ஒன்று இருக்குங்க. ஸோ இது எல்லாமே ஒரு கீவேர்டில் தான் முடியுது, ஓகேங்களா. ஸோ இதை வச்சு நம்ம வாத்தியார பசங்க துரத்துறாங்க அப்படின்னு சொல்கிறது எல்லாமே ஃபேக்கு தாங்க. நம்ம தளபதியோட மாஸ்டர் டீசரில் நம்ம தளபதியோட பேரை ஜேடின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஒரு சில பேர் வந்து ஜான் துரைராஜ்னு சொல்கிறாங்க, ஒரு சில பேர் ஜான் டேனியல் சொல்கிறாங்க, நான் வந்து என்னோடய சேனலில் ஜான் டேவிட்னு சொன்னாங்க. ஸோ உங்களுக்கு எந்த பேர் கெத்தாக இருக்குது? என்னை பொறுத்த வரைக்கும் ஜான் டேவிட் தாங்க கெத்தாக இருக்குது. ஒரு வேளை படத்தில் நம்ம தளபதிக்கு ஜான் துரைராஜ்னு பேர் வச்சுருந்தா கூட பரவாயில்லங்க, எனக்கு அந்த ஜான் டேவிட் தாங்க பிடிச்சிருக்கு. ஸோ அவ்வளோதாங்க. இந்த வீடியோ பற்றி நான் பார்ட் 3 கூட எடுக்கலான்னு இருக்கேன். ஸோ உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள், உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் சரிங்க இந்த வீடியோக்குள்ளே கமெண்ட் பண்ணுங்கள், சரிங்களா. ஸோ நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாங்க. பாய்.